சம்யுதா, ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சிப்பிக்குள் முத்து சீரியல் ஆக்டர்ஸ் ரீஹானா உங்களை பற்றி பேசியிருக்காங்க, அந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே சம்யுதாவும், ஓ பார்த்தனே, சிப்பிக்குள் முத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் எப்படின்னு, பட் இவங்க மாதிரி பப்ளிசிட்டிக்காக சீப்பாலாம் அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ரீஹானா என்னமோ விஷ்ணுகாந்த் கூட சேர்ந்து வாழ்ந்த மாதிரி இல்லை, அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நிஜமாவே இவங்க என்ன பண்றாங்கன்னே புரியல. அவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையுமே தோண்ட ஆரம்பிச்சா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். இதுல இவங்க எல்லாருமே ஊர்க்கதையை பேச வந்துட்டாங்க. ரீஹானா இந்த ப்ராப்ளமுக்கு மட்டும் இல்ல, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் முதல் ஆளா வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்துறாங்க. பிகாஸ் அந்த டாபிக்கோட சேர்ந்து அவங்களும் ஃபேமஸ் ஆகணும் இல்ல, அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க ரீஹானா, இப்படியாவது பொழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சம்யுதா வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.